வணக்கம். வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ் பார்த்தீங்கன்னா 4வது வீடியோ தான் இது. இதுக்கு முன்னாடி இருக்கிற 3 வீடியோஸை பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். நான் முந்தின வீடியோஸில் பைத்தான் ஒவ்வொரு வேரியபிளையும் ஒவ்வொரு விதமாக உபயோகிக்கும்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அதோட உதாரணங்களும் பார்த்தோம். புக்ஸ் ஈக்குவல் டு 2, பெட் நேம் ஈக்குவல் டு ஜோயி. நம்ம ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணுறப்ப அந்த வேரியபிள் ஒரு இன்டீஜராக இருந்துச்சுன்னா அந்த வேல்யூவை கோட்ஸ் இல்லாமல் எழுதுறோம். அதுவே ஸ்ட்ரிங்ஸாக இருந்துச்சுன்னா கோட்ஸ் போட்டு எழுதணும். இந்த வகையில் தாங்க பைத்தான் வெவ்வேறு விதிமுறைகளை வச்சுருக்கு, இன்டீஜர்ஸ்க்கும் ஸ்ட்ரிங்குக்கும். பைத்தானில் வெவ்வேறு ரூல்ஸ் இருக்குது, இன்டீஜர் வேரியபிள்ஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்கும் ஸ்ட்ரிங் வேரியபிள்ஸை பிரிண்ட் பண்ணுறதுக்கும். நம்ம இப்போ அதை போய் பார்ப்போம். அதோட சில இன்டீஜர்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங் வேரியபிள்ஸை பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ பைத்தானுக்கு உள்ளே போயிட்டு பெட் நேம் ஈக்குவல் டு ஜோயின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறோம். நம்ம இப்போ அதை எப்படி பிரிண்ட் பண்ணலாம்? ஸோ அதுக்கு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறோம். பிரிண்ட் வித்தின் சிங்கிள் கோட்ஸ் த நேம் ஆஃப் மை பப்பி இஸ். ஓகே, ஸோ இப்போ இன்னொரு ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறோம். பிரிண்ட் பெட் நேம். இப்போ இதை நம்ம பிரிண்ட் பண்ணலாம். இந்த ஃபைலை சேவ் பண்ணி உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இது ரொம்ப அழகாக இல்லை இல்லையா? இதை இன்னும் அழகாக ஆக்கிறதுக்கு எப்படி எழுதலாம்? மை பப்பி நேம் இஸ் ஜோஹின்னு எழுதுகிறப்ப இன்னும் அழகாக இருக்குது தானே? ஸோ இந்த மாதிரி எழுத நமக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி சென்டென்ஸையும் வேரியபிள்ஸையும் இணைச்சி ஒரே லைனில் எழுதுறதுன்னு தெரியணும். சரி, அது எப்படி பண்ணுறது? இப்போ நமக்கு தெரியும், ஒரு வேரியபிளில் இருக்கிற டேட்டாவில் வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது ஸ்ட்ரிங் வேரியபிள். அதனால் பெட் நேம் வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள். ஒரு சென்டென்ஸையும் ஸ்ட்ரிங் வேரியபிள்ஸையும் பிரிண்ட் பண்ண இப்படி எழுதணும். ஸோ பிரிண்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட். ஒரு சென்டென்ஸை பிரிண்ட் பண்ண அந்த சென்டென்ஸை சிங்கிள் கோட்ஸில் எழுதுறோம் தானே, அதனால் இங்கே சிங்கிள் கோட்ஸ் போட போகிறோம். அப்புறம் அந்த சிங்கிள் கோட்ஸ்க்குள்ளே த நேம் ஆஃப் மை பப்பி இஸ். ஸோ த நேம் ஆஃப் மை பப்பி இஸ் போட்டுட்டு பர்சன்டேஜ் எஸ் கொடுக்குறோம். பர்சன்டேஜ் எஸ்னா என்ன? இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இல்லையா? பப்பி நேம் ஜோயி, ஆனால் ஏன் பர்சன்டேஜ் எஸ் போடுறோம்? கோட் ரன் பண்ணும்போது நமக்கு தெரியும், இந்த இடத்துல தான் வேல்யூ ஆஃப் தி வேரியபிள் வந்து அவுட்புட்டாக பிரிண்ட் ஆக போகுது. ஸோ சென்டென்ஸை எழுதிட்டோம். அண்ட் இப்போ நம்ம பைத்தானுக்கு சொல்லணும் எந்த வேரியபிளை சென்டென்ஸில் பிரிண்ட் பண்ணணும்னு, கரெக்டாக? அதனால் சென்டென்ஸுக்கு அப்புறம் ஒரு பர்சன்டேஜ் போட்டுட்டு ப்ராக்கெட்குள்ளே பெட் நேம்னு எழுதுறோம். ஸோ பைத்தான் இப்போ வேல்யூ ஆஃப் தி பெட் நேம் எடுத்துக்கிட்டு அதை பர்சன்டேஜ் எஸ் போட்ட இடத்துல நமக்கு காட்டும். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வேல்யூ வந்து ஜோயி, அதனால் ஜோயி வந்து அவுட்புட்டில் நமக்கு பிரிண்ட் ஆகும். சரிங்களா? இப்போ இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணி உங்களுக்கு ரன் பண்ணுறேன். இன்னொரு தடவை இதை திரும்ப நான் சொல்கிறேன். மை பெட் நேம் இஸ் ஜோஹின்னு இருக்கு இல்லையா? ஸோ பைத்தான் வந்து வேல்யூ ஆஃப் த ஸ்ட்ரிங் வேரியபிளை எடுத்து பர்சன்டேஜ் எஸ் இருக்கு இல்லையா, அது போட்டிருக்க இடத்துல நமக்கு காட்டும். சரிங்களா? இப்போ வேல்யூ ஆஃப் பெட் நேமை நான் பிஸ்கெட்டுன்னு மாற்றி காட்டுறேன். ஸோ பிஸ்கெட்டுன்னு மாற்றிட்டு உங்களுக்கு இந்த ஃபைலை சேவ் பண்ணி ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது நமக்கு என்ன அவுட்புட் வருதுன்னா மை பப்பி நேம் இஸ் பிஸ்கெட் அப்படின்னு வருது. சரிங்களா? ஸோ இந்த பெட் நேமோட வேல்யூவை எத்தனை முறை எது மாற்றினாலும் நமக்கு அந்தந்த சென்டென்ஸ்க்கு அவுட்புட் வரும். இந்த பர்சன்டேஜ் எஸ்ஸை ஸ்டேட்மெண்ட்டில் எங்கே வேணும்னாலும் உபயோகிக்கலாம். வேறு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதி அதுக்கும் உங்களுக்கு உதாரணம் காட்டுறேன். இப்போ எனக்கு ஜோயி இஸ் தி நேம் ஆஃப் மை பப்பின்னு எழுதணும். அதாவது ஜோயி தான் முதல் வார்த்தையாக எனக்கு வரணும். அப்போ எப்படி எழுதுறது? ஸோ அதுக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதலாம். ஓகே, பிரிண்ட் பர்சன்டேஜ் எஸ் சிங்கிள் கோட்ஸ்குள்ளார பர்சன்டேஜ் எஸ் இஸ் த நேம் ஆஃப் மை பப்பி. எந்த வேரியபிள் நம்ம பைத்தான் எடுத்துக்கணும்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ வித்தின் ப்ராக்கெட்ஸ்குள்ளார பெட் நேம். இந்த ஃபைலை சேவ் பண்ணி ரன் பண்ண போகிறேன். இப்போ நமக்கு அவுட்புட்டில் நமக்கு வேண்டிய சென்டென்ஸ் கிடச்சிருக்கு இல்லையா? ஸோ ஜோயி ஃப்ரண்ட்டில் வந்திருக்கு. இப்போ இன்டீஜர் வேரியபிள்ஸை எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
இன்டீஜர் வேரியபிள்ஸை ப்ரிண்ட் பண்ணுறப்ப நம்ம பர்சன்டேஜ் டி உபயோகிக்கணும், பர்சன்டேஜ் எஸ்ஸுக்கு பதிலாக. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏஜ் வந்து ஒரு 14 எடுத்துக்கலாம், சரிங்களா? ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு மை ஏஜ் இஸ் 14 ப்ரிண்ட் பண்ணணும். அதனால் ப்ரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதணும்னா, வித்தின் சிங்கிள் கோட்ஸ் மை ஏஜ் இஸ் பர்சன்டேஜ் டி போட்டுட்டு, இது இன்டீஜர் வேரியபிள்ன்றதுனால பர்சன்டேஜ் டி போட்டுட்டு, பர்சன்டேஜ் போட்டுட்டு அண்ட் ஏஜ் வேரியபிளை நம்ம கூப்பிட போகிறோம். இந்த ஃபைலை சேவ் பண்ணி உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். திரும்பவும் நமக்கு வேண்டிய சென்டென்ஸ் அவுட்புட்டாக வந்திருக்கு. ஸோ ஸ்ட்ரிங் வேரியபிள் மாதிரி வேல்யூ எந்த சென்டென்ஸில் எங்கே வேணும்னாலும் நம்ம ப்ரிண்ட் பண்ணலாம். முதலாவதாக இல்லை கடைசியாக இல்லை நடுவில் எங்கே வேணும்னாலும் நம்ம உபயோகிக்கலாம். ஸோ நான் இந்த வீடியோவை பதிவு செய்யும் போது இங்கே பெங்களூரில் மழை பெய்யுது. டெம்பரேச்சர் 22 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு வேரியபிளை டெம்பரேச்சர் ஈக்குவல் டு 22 டிகிரி செல்சியஸ்னு க்ரியேட் பண்ணி அதை ப்ரிண்ட் பண்ணி பார்க்குறீங்களா? ஸோ எப்படி சென்டென்ஸ் இருக்கணும்னா, இட் இஸ் ரெய்னிங் இன் பெங்களூர் அண்ட் த டெம்பரேச்சர் இஸ் 22 டிகிரி செல்சியஸ்னு ப்ரிண்ட் பண்ணி பாருங்கள். அண்ட் நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை.